மகளிர் நலத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய கீதா ஜீவன் அவங்களை பார்த்து ஒரு பெட்டிஷன் கொடுத்துட்டு வந்திருக்கோம். அதில் பட்ஜெட் கூட்டத்தொடர்லேயே வந்து ஒரு சில விஷயங்களை பெண்கள் நலனுக்காக அமல்படுத்தணுங்கிறத கேட்டிருக்கோம். இது சம்பந்தமாக விரிவான ஆலோசனைகளை உருவாக்குவதற்காக பெண்கள் அமைப்புகள் தன்னார்வ அமைப்புகளை கொண்ட ஒரு கூட்டத்தை நடத்தி கலந்துரையாடல் நடத்தி ஆலோசனைகள் பெற்று அதை வந்து பட்ஜெட் கூட்டத்தொடரில் மானிய கோரிக்கை பேசும்போது அதையெல்லாம் அமல்படுத்தணுங்கிற அந்த ஒரு பிரதானமான கோரிக்கையை வச்சுருக்கோம். அவங்க அதை ஏற்றுக்கிட்டு இருக்காங்க, ஒரு கூட்டத்தை நடத்துவதாக அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து இந்த சைபர் கிரைம், இணையதள குற்றம் பெண்களுக்கு எதிராக, அதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஒரு முறை எடுத்து வைத்து கொண்டு அதையே காட்டி பிளாக்மெயில் பண்ணி பெண்களை பாலியல் வல்லுறவு செய்வதுங்கிறது அதிகரிச்சுக்கிட்டு வருது. மார்ஃபிங் பண்ணி சமூக வலைத்தளத்தில் வெளியிட்டு அதன் மூலமாக பெண்கள் வந்து தற்கொலைக்கு தள்ளப்படுவது நடக்கிறது. அதனால் சட்டத்துறையோடும் உள்துறையோடும் பேசி இந்த சைபர் குற்றங்களை தடுப்பதற்காக கரார்ான வழிமுறைகளை சமூக நலத்துறை முன்முயற்சி எடுத்து உருவாக்கணுங்கிறத கேட்டிருக்கோம். அடுத்தது வந்து இந்த சட்டங்கள், பெண்கள் நலன் சார்ந்த சட்டங்கள் குறித்த விழிப்புணர்வு முகாமையும் நடத்த வேண்டியிருக்கு. பாலின நிகர்நிலை கண்ணோட்டத்திற்கான பயிற்சி வந்து சம்பந்தப்பட்ட எல்லா துறைகளுக்கும், இப்போ வந்து பள்ளிகளில் குழந்தைகள் மீதான பாலியல் துன்புறுத்தல் நிறைய நடக்குது. போக்சோன்னு ஒரு சட்டம் இருக்குது, அந்த சட்டம் குறித்த விழிப்புணர்வு இல்லை. அதனால் பள்ளி ஆசிரியர்கள், அலுவலர்கள், பள்ளி நிர்வாகத்தை சேர்ந்தவர்கள், அதே போல இந்த பிரச்சனை வந்ததுன்னா மருத்துவத்துறை உள்ள வருது, மருத்துவத்துறையை சேர்ந்தவர்கள் எல்லாருக்கும், பெற்றோர் ஆசிரியர் அமைப்பு, ஆசிரியர் அமைப்பு எல்லோருக்குமான பாலின நிகர்நிலை பயிற்சி, இதில் நீதித்துறையும் உள்ளடக்கப்படுது. எனவே நீதித்துறைக்கும் இப்படிப்பட்ட பாலின நிகர்நிலை பயிற்சிங்கிறது அளிக்கப்படணும். அதே போல சட்டம் சம்பந்தமான விழிப்புணர்வுங்கிறது எல்லா மட்டங்கள்லையும் செய்யப்படணும். குறிப்பாக ஊடகங்கள், அது வந்து தொலைக்காட்சி, பத்திரிகை, சமூக ஊடகம் என்று எல்லா மட்டங்கள்லையும் சமூக நலத்துறை சார்பாக, தமிழக அரசின் சார்பாக பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பதற்கான விளம்பரங்களை, சமூக செய்தி அடங்கிய விளம்பரங்களை கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் நாங்கள் முன் வச்சுருக்கோம். இந்த பொது முடக்க காலத்தில் பள்ளி வந்து கிளாஸஸ் ஆன்லைனில் நடக்குது, ஸ்மார்ட் ஃபோன் பலர்கிட்ட கிடையாது, அம்மாக்கள் வைத்திருக்கக்கூடிய ஃபோனை வந்து குழந்தைங்க எடுத்துக்கிறாங்க. அப்போ வந்து பெண்கள் பொதுவாக தொடர்பு எல்லைக்கு அப்பால் நிறுத்தப்படுகிறார்கள் பகல் நேரம் முழுக்க. அதனால் ஒன்று, தொலைக்காட்சி மூலமாக ஆன்லைன் வகுப்பை தமிழக அரசு நடத்த முன்வர வேண்டும், அல்லது இலவசமான இந்த இணைய வசதியோடு கூடிய ஸ்மார்ட் ஃபோன் வந்து அனைத்து மாணவர்களுக்கும் வழங்கப்படணும். அப்போ தான் வந்து பெண்களை தொடர்பு எல்லைக்கு உள்ளே நிறுத்த முடியுங்கிற ஆலோசனையும் கொடுத்துருக்கோம். அடுத்தது சானிட்டரி நாப்கின் என்பது இன்றைக்கு பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும், முக்கியமான வயது வந்த குழந்தைகளுக்கும் முக்கியமான ஒரு அம்சமாக இருக்குது. தேர்தல் வாக்குறுதியின் அடிப்படையில் அதை இலவசமாக ரேஷன் கடைகள் மூலமாகவும், பள்ளிகளில் இலவச வெண்டிங் மிஷின் மூலமாகவும் நாப்கின்களை, சானிட்டரி நாப்கின்களை இலவசமாக கொடுக்கணுங்கிறத கேட்டிருக்கோம். அதே மாதிரி குழந்தைகளுக்கான ஹெல்ப்லைன் 1098 இப்போ வந்து மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு அதை வந்து கொண்டு வருவதற்கு முயற்சி பண்ணுறாங்க. உள்துறை அமைச்சகத்தினுடைய கட்டுப்பாட்டில் இந்த ஹெல்ப்லைன் போச்சுன்னா போலீஸே தான் திரும்ப திரும்ப ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும், போலீஸ் வேண்டாம். ஆகவே இது வந்து இப்போதைக்கு சமூக நலத்துறை உள்ளிட்ட, பெண்கள் குழந்தைகள் நலத்துறை உள்ளிட்டவர்கள் தான் 1098 ஹேண்டில் பண்ணுறாங்க. அது தொடர வேண்டும் என்று மத்திய அரசை தமிழக அரசின் சார்பாக வலியுறுத்த வேண்டும் அப்படிங்கிறதையும் நாங்கள் கேட்டிருக்கோம். அப்போ இது சம்பந்தமான கோரிக்கைகள் உங்களுக்குமே நாங்கள் வந்து மனு கொடுத்துருக்கோம். சமூக நலத்துறை அமைச்சர் கனிவோடு கேட்டு இதில் வந்து அதிகப்படியான விஷயங்களை நிச்சயமாக செய்கிறோங்கிற வாக்குறுதியை கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் ஊடகங்களில் பிரசுரித்து உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி வணக்கம்.